தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்ட குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பூரண குணமடைந்துள்ளார். இதுகுறித்து குடியரசு துணைத் தலைவர் அலுவலக செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் அவரது மனைவி உஷா நாயுடு நோய் தொற்றிலிருந்து பூரண குணமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனை மற்றும் ஆய்வகங்களில் அரசு நிர்ணயித்த கட்டணங்களை மட்டுமே பெற வேண்டும் என நகராட்சி நிர்வாக ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அறிவுறுத்தியுள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள், ஆய்வகங்களின் பிரதிநிதிகள், சுகாதாரத்துறை மருத்துவர்கள் ஆகியோர்களுடன் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து பருவமழை காலங்களில் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்தும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துணைவேந்தர், பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தலைவர் என்ற முறையில் அரியர் மாணவர்களுக்கான விவகாரத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவிடம் விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருந்தேன் என்றும், அதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகள் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலச்சரிவு அபாயம் உள்ள குன்னூர் மற்றும் கோத்தகிரி பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். தாழ்வு பகுதிகளில் உள்ளவர்களை தங்க வைக்க 385 நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பஞ்சகவிய பொருட்களை பயன்படுத்தி தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் காமதேனு தீபாவளி அபியான் பிரச்சாரத்தை தேசிய காமதேனு ஆயோக் தொடங்கியுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட விளக்குகள், மெழுகுவர்த்திகள், ஊதுவத்திகள், சாம்பிராணி பொருட்கள், விநாயகர், லட்சுமி உருவச்சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி தீபாவளி பண்டிகையின் போது 11 கோடி குடும்பங்களில் பசு சாணத்தால் செய்யப்பட்ட 33 கோடி விளக்குகளை ஏற்ற தேசிய காமதேனு ஆயோக் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.